அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? உட்பகை என்ற அதிகாரத்திலிருந்து 888வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். வள்ளுவர் இந்த குறளிலே ஒரு அழகான உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறார். என்ன சொல்கிறார்னா, பொன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாவது இரும்பையும் குறிக்கும், பொன்னையும் குறிக்கும். இரும்பு கரும்பொன், பொண்ணு தங்கம் வந்து செம்பொன். சரி, பொண்ணுன்னா இரும்பாகவும் வச்சுக்கலாம் அல்லது தங்கமாகவும் வச்சுக்கலாம். இதை அறத்துக்கொண்டு அறம் கொண்டு ராவினார், உரைத்தார், உராய்வு செய்தார். அவன் என்ன செய்கிறான், நகை செய்யக்கூடிய தொழிலாளி. அந்த பொண்ணை அவன் என்ன செய்கிறான், அறம் கொண்டு தேய்க்கிறான். அல்லது இரும்பை கொண்டு அறுப்பதற்காக கூட அறம் கொண்டு அறுப்பான். அப்போ என்ன ஆகும், அது தேயும், அதனுடைய வலிமை குறையும். ஒரு பொண்ணை அறத்தினால் அறாவினால், அறாவ அறாவ தேய்க்க தேய்க்க அது தன் வலிமையை குறையும். அதுபோல ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே நம்மோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்து உறுப்பினர்கள், நம்முடைய உறவினர்கள், நெருங்கிய இரத்த உறவினர்கள், மனம் வேறுபாடு கொண்டால், உட்பகை கொண்டால் அந்த குடும்பம் தேய்ந்து வலிமை குறைந்து அழிந்துவிடும். ஒரு குடும்பம் அழிவதற்கும் அது உயர்வதற்குமான வழியை வள்ளுவர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கம்மா. அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே உலோகங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. என்ன சொல்கிறார் பாருங்க, அறம் பொருத பொன் போல. அறம்னா ஒரு கருவி, அது இரும்பையோ பொன்னையோ அறாவக்கூடியது, தேய்க்கக்கூடியது அல்லது அறுக்கக்கூடியது. அறம் பொருத பொன்போல், ஒரு தங்கத்தையோ இரும்பையோ அறத்தை கொண்டு நீர் உராய்ந்தால் அது அதனுடைய வலிமையை இருந்து குறையும், அது வலிமை குறையும். அதுபோல உரம் பொருது உட்பகை உற்ற குடி. குடி என்றால் குடும்பம். அந்த குடும்பத்திலே உட்பகை, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்குள்ளே பகைமை தோன்றினால் உரம் பொருது அதனுடைய வலிமையானது அழிந்து குறைந்துவிடும். ஒரு குடும்பத்தின் வலிமை எப்பொழுது குறையும், அந்த குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போனால், அந்த குடும்பத்துக்குள்ளே உட்பகை தோன்றினால், ஒருவரை ஒருவர் சமயம் பார்த்து அழித்து விடலாம் என்று நினைப்பார்களே, ஆனால் அந்த குடும்பம் எப்படி முன்னேறும்? அதுதான் வள்ளுவர் சொல்வார். நீ தங்கமாக இருந்தாலும் அதை அறத்தை கொண்டு அறாவினால் அதன் வலிமை குறையும், அது இரும்பாக இருந்தாலும் அதை அறத்தை கொண்டு அறாவினால் வலிமை குறையும். அதுபோல ஒரு வலிமையான குடும்பம், பார்ப்பதற்கு ஒரு வலிமையான குடும்பம், ரொம்ப பெரிய குடும்பம் அவங்க குடும்பம் அப்படின்றான். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டியும் பொறாமையும் உட்பகையும் கொண்டிருந்தால் அந்த குடும்பம் என்னாகும், விரைவில் அழிந்துவிடும், வலிமை குறைந்து அழிந்துவிடும். இதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அறம் பொருத பொன்போல தேயும், உரம் பொருது உட்பகை உற்றகுடி. இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? எ ஃபேமிலி வித் இன்டர்னல் டிஸ்கார்ட் வில் வியர் அவுட் அண்ட் லூஸ் இட் ஸ்ட்ரென்த் லைக் அயர்ன் தட் இஸ் ஃபைல்ட் அவே. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.